அந்த நபருக்கு 25 வயசு வரைக்கும் வண்டி ஓட்டுறவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை. ஃபைன் அமௌண்ட், அந்த பெற்றோருக்கு ஃபைன் அமௌண்ட் வந்து 25,000 to 1,00,000 வரைக்கும் ஃபைன் பண்ணுவாங்க. தூத்துக்குடி பகுதியில் 18 வயது நிரம்பாத சிறார்கள் இருசக்கர வாகனங்களை ஓட்டி செல்வது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் தூத்துக்குடியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் மற்றும் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் தனபால் ஆகியோர் இணைந்து திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் 27 இளம் சிறார்கள் பிடிபட்டனர். மேலும் அவர்களிடம் இருந்து அவர்கள் இயக்கிய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸை குறைக்கணுங்கிறக்காக பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தினால் எடுக்கப்பட்டு வருகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ வந்து இந்த 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் அவங்க யாரும் வந்து வண்டி ஓட்டினாங்கன்னா அதற்கு என்ன சட்டத்தில்னா 199A அந்த சட்டத்தின் அடிப்படையில் அப்படி இருந்ததுன்னா அந்த வண்டியை பிடிச்சி 1 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். அந்த நபருக்கு 25 வயசு வரைக்கும் வண்டி ஓட்டுறவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை. அதுபோக வந்து ஃபைன் அமௌண்ட், அந்த பெற்றோருக்கு ஃபைன் அமௌண்ட் வந்து 25,000 to 1,00,000 வரைக்கும் ஃபைன் பண்ணுவாங்க. அதுபோக 3 வாரத்திலிருந்து ஆல்மோஸ்ட் 3 வாரம் வரைக்கும் சிறை தண்டனை இருக்குது. இருந்த போதிலும் இதை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் யாரையும் நம்ம வந்து இந்த சூழ்நிலையில் பாதிக்கக்கூடாதுங்கிறக்காக எச்சரிக்கை செய்வதற்காக இன்றைக்கி 27 பேர் RTO1 போலீஸ் தலைமையில் சேர்ந்து 27 பேர் அது சிறார்கள் வண்டி ஓட்டினவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அவங்க பேரண்ட்ஸோட கூட்டிகிட்டு வந்து பேரண்ட்ஸுக்கு அறிவுரை வழங்கி இந்த சட்டத்தை மீறி இருக்கக்கூடாதுங்கிறத சொல்லி நாம் வந்து அறிவுரை பண்ணிவிட்டு அவங்கள வார்ன் பண்ணி எச்சரிக்கை எழுதி வாங்கி நம்ம அனுப்புகிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். அதனால் என்ன ஆகும்னா இந்த குழந்தைகள் யாரும் சிறார்கள் யாரும் வண்டியை ஓட்டக்கூடாதுங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துவது ப்ளஸ் இல்லாமல் இருப்பது அதையும் நம்ம வந்து இதன் மூலம் செய்யலான்ட்டுருக்கோம். சார், கல்லூரியில் விதிமீறி பைக்கில் என்னென்னா இப்போ கல்லூரிகளில் இந்த வயசில் வண்டி வாங்கி கொடுத்து சிசி சின்ன சின்ன இந்த வயசுலேயே வந்து அதிகமான சிசி இருக்கிற வண்டியெல்லாம் கொடுத்ததுனால சில நேரங்களில் பார்த்தா அவன் 20 to 21 வயசில் அவன் உயிரிழப்பு நிகழ்வுது. அதில் ரேஷிங் அந்த தெரியாமல் ரேஷ் பண்ணி ஓட்டி விழுந்த உயிரிழப்பு வந்துடுது. அவைகளை தவிர்ப்பதற்கும் அதுக்கும் அவேர்னஸ் கேம்பெயின் ஒவ்வொரு இடத்துலையும் நடத்திக்கிட்டு இருக்கோம். காலேஜ் போகிறப்ப எல்லாமே சொல்கிறோம் எவ்வளோ உயிரிழப்புகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதுபோக அவைகள் யாரெல்லாம் அந்த சட்டத்தை மீறுகிறார்களோ அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை ஏற்கப்படுது. அப்போ அப்போதைக்கு ஸ்பெஷல் டிரைவ் இது பண்ணிகிட்ருக்கோம். RTO அவங்களோட இணைந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம்.